ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்தரி தராணி திரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஃ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரய்யந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்தி கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாய அவதீர்ணே குமதி கலிவிலாச த்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாத்வௌ வேத சூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. பிரதிதினமுமே செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை ஐந்தாக பிரித்து என்னென்ன எப்படி எப்படிலாம் செய்ய வேண்டும் என்பதை பாஞ்சராத்திர ஆகமம் சொன்ன முறையிலே சுவாமி தேசிகன் விளக்கி அருளினார். அதை பற்றிய திருநாமங்களை எல்லாம் இதுவரை நாம் பார்த்தோம். காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ராத்திரி தூங்க போகும் வரை, அது மட்டுமல்ல தூங்க போகிறது மாத்திரமில்ல தூங்கிறது கூட எப்படி செய்யணும், அது மட்டுமல்ல தூக்கத்து நடுவில் கண்ணு முழிச்சா என்ன பண்ணணும், முதலான எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்க. மாதிரி காற்றால எழுந்துக்கச்சலேந்தே என்ன பண்ணணும், முதலான எல்லா விஷயங்களையும் விஸ்தாரமாகவே சுவாமி தேசிகன் சொல்லியிருக்க. அதனால பல திருநாமங்களில் இப்போ நம்ம அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். இப்போ இதற்கு மேலே இதனுடைய சேஷமாக சில விஷயங்கள், சேஷம் அப்படின்னா இதனுடைய பாக்கி, மீதம் சொல்ல வேண்டிய விஷயம், இதனுடைய பின்னிணைப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட சில விஷயங்களை எல்லாம் ஆரம்பித்து சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். அதை பற்றியான திருநாமங்கள் கொஞ்சமாக வரப்போகுது. 663வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம். ஏகாதசியாதிலுத்தானு யாக சப்தாங்க யாகதிருக்கு த்வாதசியாதி பிரபாதாத பாரணா ஸ்தாபனக்ஷமஹ பாரணாதி தின மத்யான சப்தாங்கேஜ்யா விசாரக அநேகேஜ்யா சந்நிபாத லுப்தோபாதானலேசக அசக்தியவஸ்தா ஸ்வசமானர்த்திகாதிகிருதேஜ்யக விதுர வ்ரதி சந்நியாசி வனஸ்தர்த்திக் நிஷேதக முதலான திருநாமங்கள் மேலும் சில விஷயங்களை நமக்கு தெரிவிக்கின்றன. அதையெல்லாம் இப்போ கிரமேண பார்க்கலாம். முதலில் 663வது திருநாமம் ஏகாதசியாதி லுப்தா அனுயாக சப்தாங்க யாகத்திற்கு. ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களிலே இஜ்ஜை தான் ரொம்ப பிரதானம். இஜ்ஜையை அனுசரித்து தான் எல்லாமே வரும். இஜ்ஜைக்காக தான் அபிகமனமும் உபாதானமும், இஜ்ஜைக்கு பிறகு சுவாத்தியாயமும் யோகமும். மனுஷன் கார்த்தால எழுந்ததிலிருந்து சாயங்காலம் செய்கிற வரை அவன் செய்ய வேண்டிய வைதிக அனுஷ்டானங்களில் ரொம்ப முக்கியமானது இஜ்யா. இஜ்யானா பகவத் ஆராதம், பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படின்னா திருவாராதனத்தில் அஷ்டாங்கம் இருக்கு, 8 அங்கங்கள் இருக்கு என்கிறதையும் சொன்னார். அஷ்டாங்க யாகம் அப்படின்னு இதுக்கு பெயர். அதனால 8 அங்கங்களில் 8வது அங்கம் அனுயாகம் என்று பெயர். அனுயாகம் என்றால் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அந்த பிரசாதத்தை நாம் சாப்பிடுவதற்கு அனுயாகம்னு பெயர். 7 அங்கங்களில் பெருமாளுக்கு திருவாராதனம் ஆயிடும். அதுக்கப்புறம் வன்னி சந்தர்ப்பணம் முதலான அங்கங்கள்லாம் இருக்கு, எல்லாம் 7 ஆயிடும்.
எட்டாவது இவன் சாப்பிட முடியும். அதுவும் திருவாராதனத்துல ஒரு பாகம், அனுயாகம் இந்த பெயர்னு அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ ஒருத்தன் இஜ்ஜியா கட்டாயம் பண்ணணும், இஜ்ஜி பண்ணாம இருக்கவே கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் பார்த்துருக்கோம். இஜ்ஜியானா இந்த எட்டு அங்கத்தோட பண்ணணும். அப்போ இஜ்ஜியை பண்ணிட்டு வெறுவா இருக்கக்கூடாது, சாப்பிடணும்னு ஆச்சு. அப்படின்னா ஏகாதசியிலையும் சாப்பிடணுமான்னு ஒரு கேள்வி வரும். ஏகாதசியிலையும் இஜ்ஜியை பண்ணணும். அப்போ ஏகாதசியிலையும் சாப்பிடணும் அப்படின்னு ஆகுமா? பெருமாளுக்கு திருவாரணம் பண்ணி ஏகாதசியில் சாப்பிடலாமா முதலான கேள்விகள்லாம் வர, அதுக்கு பதிலாக இந்த திருநாமம் இருக்கு. ஏகாதசி முதலானதெல்லாம் விரத தினங்கள், அன்னைக்கு உபவாசம் சொல்லியிருக்கு. அதனால் அந்த தினங்களில் சாப்பிடக்கூடாது. அனுயாகம் கிடையாது. அனுயாகம் தவிர பாக்கி ஏழு அங்கங்கள் உண்டு. பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும், அதில் அஷ்டாங்க யாகம் அப்படின்னு சொன்ன மாதிரி எட்டு அங்கத்தோட திருவாராதனம் பண்ணச்சா அதில் எட்டாவது அங்கமான அனுயாகம் அப்படிங்கிறது இல்லாத போகும், லோபிச்சு போகும், அப்படின்னா இல்லாத போகும். அது தவிர பாக்கி ஏழு அங்கங்களோட திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கணும். அன்னைக்கு குதர்க்கமாக பெருமாள் திருவாரம் பண்ணால் எட்டு அங்கம் பண்ணாமல் இருக்க மாட்டேன் நான், பூர்த்தியாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. பெரியவா போயிருக்க வழி, சாஸ்திரம் போயிருக்க வழி, ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இல்லாமல் சாஸ்திரம் போகும். ஏதாச்சும் உபவாசம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம், எட்டு அங்கத்தோடு இஜ்ஜியை பண்ணணும்னு ஒரு சாஸ்திரம். அப்போது இந்த சாஸ்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் சங்கோச்சம் பண்ணிக்கணும், சுருக்கிக்கணும். எட்டு அங்கத்தோடு இஜ்ஜியை பண்ணணும் என்று சொன்னது ஏகாதசி முதலான தினங்கள் தவிர மற்ற தினங்களில், ஏகாதசி முதலான தினங்களில் ஏழு அங்கத்தோட இஜ்ஜியை பண்ணணும் என்னாகும். அன்னைக்கு ஆகாரம் சாப்பிடக்கூடாது என்பதாக ஆயிடும். அதனால் ஏகாதசி முதலான தினங்களில் அனுயாகம் இல்லாமல் ஏழு ஆக ஏழு அங்கங்களை உடைய யாகம் இஜ்ஜியை செய்வது உச்சிதம் அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்கிறாராம். முன்னாடி சொன்ன பஞ்சகால பிரச்சனைகளில் சில விசேஷ தினங்களில் எப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அதில் முதல்ல அழகான விஷயம், ஏகாதசிக்கு போஜனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இதுலேருந்து என்ன தெரிகிறதுங்கிட்டா அனுயாகம் அநியதம்ங்கிற அனுயாகங்கிறது தினமும் விடாமல் கட்டாயம் செய்யணுங்கிற நியமம்லாம் கிடையாது, அது சில நாள் இல்லாத போகும். அப்போ அந்த அனுயாகத்துக்கான காலத்தில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இவர் தான் நித்தியம் எல்லா வேலையிலும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வரலையோ. இப்போ அனுயாகத்துக்கான காலம்னு ஒரு கொள்ளி சாப்பிட்றதுக்காக ஒரு அரை மணி அதுவும் நிச்சயம் அப்படின்னு எல்லாம் சேர்த்து இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் சுவாத்தியாயம் பண்ணணும். அடுத்தது வித்தியாசம் அடுத்தது சுவாத்தியாயம் தானே, அதனால் வேத பாராயணம் முதலானதெல்லாம் பண்ணிக்கணும், யோகம் பண்ணலாம். இப்படியாக விரத தினங்களில் இருக்கிற ஒரு விசேஷ விஷயத்தை சொன்னார். இந்த திருநாமத்தில் ஏகாதசின்னு எடுத்திருக்கார், ஏகாதசி ஆதின்னு சொல்லுவார், ஏகாதசி முதலான. இப்போ ஏகாதசிக்கு மாத்திரம் இல்லை, விரத தினங்கள் எல்லாத்துலேயும் சவணத்வாதசி அப்படிங்கிறது ஒரு விரத தினம், ஸ்ரீ ஜெயந்தி அப்படிங்கிறது ஒரு விரத தினம். இது போன்ற விரத தினங்கள்லாம் அனுயாகம் தவிர பாக்கி ஏழு அங்கங்களுடைய இஜ்ஜியை பண்ணணும், சாப்பிடக்கூடாதுன்னு அரிசி, உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிறது பிரதான சாஸ்திரம். சில பேர் உபவாசம் இருக்க முடியாதவா ஏதாவது பழமோ அந்த மாதிரி சாப்பிடலாம், பால் முதலானதெல்லாம் சாப்பிடலாம், பாலோ தயிரோ சாப்பிடலாம், இல்லைலாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது. ஆக சவணத்வாசி ஸ்ரீ ஜெயந்தி முதலான விரத தினங்களில் இந்த விசேஷ அனுஷ்டானத்தை அருளை செய்தவர் என்ன அர்த்தம். அடுத்த திருநாமம் துவாதசியாதி பிரபாதாத பாரணாஸ்தாபனக்ஷமஹ. துவாதசி முதலிய தினங்களில் விடியற்காலைக்குள்ளாகவே பாரணையை ஸ்தாபிக்க வல்லவர். ஏகாதசிக்கு அப்புறம் துவாதசி அனுஷ்டானத்தில் நிறைய வித்தியாசம் உண்டு, மித்தபடி மாதிரி துவாதசியில் வராது, அதுக்காக சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி, துவாதசியில் பாரணை பண்ணணும். பாரணைன்னா முன்னால் ஏகாதசி இருந்த விரதத்தை முடிக்கும் முகமாக அன்னைக்கு காத்தால சீக்கிரம் பெருமாள் திருவாராதனம் பண்ணி சீக்கிரமாக ஆகாரத்தை அவன் சாப்பிடணும். அதான் துவாதசி பாரணைன்னு பெயர். இந்த பாரணையை ஆறு நாழிகைக்குள்ள செய்யணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆறு நாழிகைன்னா ஒரு நாழிகை அப்படின்னா 24 நிமிஷம், ஆறு நாழிகை அப்படின்னா 2 மணி 24 நிமிஷம் ஆகும். இந்த 2 மணி 20, அதாவது உதயத்திலிருந்து ஆரம்பித்து சூரியோதயம் 6 மணிக்கு சூரியோதயம் அப்படின்னு வச்சா
அதிலிருந்து ஆரம்பிச்சு 2:24, அதாவது 8:24 8:24 இவன் பாரணையை பண்ணியிருக்கணும் அர்த்தம். அப்போ முன் சொன்ன மாதிரி அபிகமனம் உபாதானம் இஜ்யான்னா வந்தா இஜ்யா காலங்கிறது மத்தியானம் தான் வரும். ஆனா இப்போ இன்னைக்கு கார்த்தால பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால துவாதசி முதலான தினங்கள்ல அபிகமனம் உபாதானம்லாம் எல்லாம் வேகமாக பண்ணி இஜ்ஜியும் பண்ணி அந்த 6 நாழிகைக்குள்ள அதாவது 8:24 இவன் பாரணையை பண்ணிடணும், அதாவது சாப்பிட்டுடணும் என்பதாக சாஸ்திரம். மிச்ச நாள் மாதிரி துவாதசியை நினைக்க கூடாது. துவாதசிங்கிறது விசேஷமான தினம், அதனால அந்த விசேஷமான விதி இங்க வரும். எம்பெருமானுடைய தினம் அது, அதனால விசேஷமான விதி வரும். இதுல துவாதசிலேயே எத்தனையோ பல விதம் இருக்கு. இப்ப சொன்னது பொதுவான துவாதசி. பொதுவான துவாதசிங்கிறது 6 நாழிகைக்குள்ள பலகாரம் வரும். சில சமயம் துவாதசி அல்ப துவாதசி அப்படின்னு பெயர், அதாவது துவாதசியே 2 நாழி தான் இருக்கு இன்னும் வரும். அப்படி வந்தா அந்த 2 நாழிகைக்குள்ள பலகாரம் பண்ணணும், 2 நாழிகைக்குள்ள பாரணம் பண்ணணும். இப்போ வரப்போற துவாதசி அப்படிதான் வரப்போறது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், 2-3 நாள் ஒரு ஏகாதசி வரப்போறது, ஆவணி மாசத்துல சுக்லபக்ஷத்துல. அதுக்கப்புறம் ஒரு துவாதசி ஒன்று வரப்போறது, அந்த துவாதசி 2 நாழி ஒன்று மொதல் இருக்குன்னு பார்த்துதான் ஞாபகம். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், துவாதசி எத்தனை நாழிகை இருக்கோ அதுக்குள்ளே பாலனை பண்ணணும், திரையோதசியில் பாலனை பண்ணக்கூடாது. அதனால் அந்த 2 நாழிகைக்குள்ளேயே பாலனை பண்ணி ஆகணும், அதுக்குள்ளேயே இவன் காரியங்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சில சமயம் இன்னும் அல்ப துவாதசியாக வரும், 1 நாழிகை தான் இருக்குது, 6 நாழிகை தான் இருக்குதுன்னு வரும். 6 நாழிகைன்னா 12 நிமிஷம், 1 நாழிகைன்னா 24 நிமிஷம், அதுக்குள்ளே இருக்குன்னா அதுக்குள்ளே பாலனை பண்ணி ஆகணும். அப்போது காத்தால அனுஷ்டானங்களை எல்லாம் முன்னாடியே முடிச்சுக்கணும். சூரியோதயத்துக்கு முன்னாடியே இருந்து சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி இஜ்ஜை வரைக்கும் பண்ணி, இஜ்ஜைனா பெருமாள் திருவாராதனம் வரைக்கும் பண்ணி, அதுக்கப்புறம் சூரியோதயம் ஆனப்புறம் காத்து இருந்து இந்த துவாதசி 6 நாழியோ 1 நாழியோ இருந்தால் அதுக்குள்ள பாரணை பண்ணி ஆகணும். இதை வந்து சுவாமி சுருக்கமா அழகா, கதாச்சித் துவாதசியாதிஷு பிரபாதே பாரணம் பவதி, பிரபாதேனா சூரியோதய காலத்திலேயே பாரணம் வந்துடும், சில சமயம் அப்படி வந்துடும். அப்படி வந்தால் முன்னாடி சொன்ன அபிகண உபாதானங்கள்லாம் முதல்லயே பண்ணிக்கணும், சூரியோதயத்துக்கு முன்னாடியே பண்ணணும். பொதுவாக சந்தியாவந்தனம் கூட சூரியோதயத்துக்கு முன்னாடி சாதாரண நாளில் பண்ணக்கூடாது, சூரியோதயத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடணும், ஆனால் சூரியோதயம் ஆனாதான் முடிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த விசேஷ நாள் துவாதசி, அல்ப துவாதசினா விசேஷ நாள். அல்ப துவாதசி இல்லாம இருந்தா அப்போ 2:24 அவகாசம் உண்டு இல்லையோ, அதுல எல்லா காரியமும் தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் அல்ப துவாதசியா இருந்தா அது பிரச்சனை ஆகும். இப்ப அனுஷ்டானங்கள் எல்லாம் சூரியோதயத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே பண்ணிக்கணும், மாத்தியானிகம் உட்பட ஆராதனை உட்பட எல்லாம் முன்னாடி பண்ணிக்கணும். என்ன ஆகும், துவாதசி அத்தனை முக்கியம், துவாதசி பாலனைங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா அனுஷ்டானங்களையும் சுருக்கிண்டு முன்னாடி பார்த்தாலும் அதுக்கப்புறம் துவாதசி பாலனை பண்ணும். அதனால ஏகாதசி தினத்துல எப்படி அனுயோகம் கிடையாதோ மாதிரி துவாதசி தினத்துல அதுல சில மாற்றங்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் காத்தால பண்ண வேண்டியதா இருக்கு, அதுக்கப்புறம் பாலனை பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருநாமத்துல சொல்லியிருக்க. துவாதசியாதி பிரபாத அத பாரணா ஸ்தாபன க்ஷமஹான். இந்த குறிப்பா இன்னொரு இதோட சம்பந்தப்பட்டது அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஹரிவாசரம் என்ன சில துவாதசியில் வரும், பஞ்சாசன ஹரிவாசரம் போட்டிருப்பார். அப்ப அந்த ஹரிவாசரத்துல ஆகாரம் பண்ணக்கூடாது. இப்ப உதாரணமா துவாதசி இன்னைக்கே காத்தாலும் 5 காத்தாலும் 8 நாழி ஹரிவாசரம் அப்படின்னு போட்டுக்கான்னு வச்சுப்போம். அப்ப அந்த 8 நாழி வரைக்கும் பலகாரம் பண்ணக்கூடாது, பாலனை பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அந்த 8 நாளைக்கு அப்புறம் தான் பாலனை வரும். அதனால துவாதசியில் இப்படி ஹரிவாசனம், ஹரிவாசனம் இல்லாமல் சாதாரணமான துவாதசி, அப்படி இல்லாமல் அல்ப துவாதசி, இப்படி இல்லாமல் பலவிதம் இருக்கிற அப்படின்னால அதுக்கேற்ற மாதிரி அனுஷ்டானங்களை எல்லாம் வள்ளி செய்தவர் என்பது அர்த்தம். ஹரிவாசனம்ங்கிறது ஏகாதசிக்கு துல்லியம் அப்படிங்கிறா, துவாதசியில் இருக்கக்கூடிய ஹரிவாசனம்ங்கிறதானது ஏகாதசிக்கு சமம், உபவாசம் இருக்க வேண்டிய நேரம் அது. ஹரிவாசனங்கிறது துவாதசியினுடைய முதல் கால் பாகத்துக்கு ஹரிவாசனம்தே, அதாவது முன்னாள் எல்லாம் சேர்த்து துவாதசி உருவாகி இருக்கும் பார்த்து அதில் கால் பாகத்துக்கு அறிவாசனம் பெயர், அதில் பாலனை பண்ணக்கூடாது.
புத்திர துவாதசியில பாலனை பண்ணணும் அப்படின்னு விஷயம். அடுத்த திருநாமம் பாரணா தின மத்தியான சப்தாங்க. இப்போ ஒருத்தன் துவாதசி அல்பமா இருக்குங்கிறபடினால, ரொம்ப குறைவா இருக்குங்கிறபடினால, சூரியனுக்கு முன்னாடியே சந்தியாவந்தனம், மாத்தியானிகம், பிரம்மயஜம், பெருமாள் திருவாராதனம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டான். சூரியோதயத்துக்கு அப்புறம் பாரணையை பண்ணான்னு வச்சுப்போம். அவன் என்ன பண்ணணும்னு கேட்டா, அதுக்கப்புறம் இந்த மாத்தியானிகம் முதலானதெல்லாம் திருப்பி பண்ணணும் மறுபடியும். ஏன்னா மாத்தியானிகத்தை சூரியன் வந்தப்புறம் பண்ண வேண்டிய கர்மா அது, ஆனால் அதை முன்னாடியே பண்ணிட்டான். பண்ணால் அது திருப்பி பண்ணணும். அகாலே கிரியமானானாம் காலே பிராப்தே புன கிரியா என்று ஒரு வசனம் இருக்கு. அகாலத்தில் நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கால காலம் வந்தப்புறம் அதை மறுப்பு திருப்பி பண்ணணும். இப்போ மாத்தியானிகம் இவன் அகாலத்தில் பண்ணியிருக்கான், தகுந்த காலத்தில் பண்ணலை. மாத்தியானிகங்கிறது சூரியன் ஆனப்புறம் மத்தியானம் பண்ண வேண்டியது தானே, அது சூரியன் வரத்துக்கு முன்னாடியே காலம் இல்லாத சமயத்தில் பண்ணியிருக்கான். அப்போ அதுக்கான காலம் வரும்போது அவன் மாத்தியானிகத்தை திருப்பி பண்ணணும். காலே பிராப்தே புனக்ரியா அப்படிங்கிற நேமப்படி அவன் திருப்பி மாத்தியானிகத்தை பண்ணணும். அதே மாதிரி திருவாராதனமும் பண்ணணும். மத்தியானம் பண்ண வேண்டிய மாத்தியானம் பண்ணிட்டு திருவாராதனம் பண்ணவும் இல்லையோ, அதை ரெண்டாம் வாட்டி திருப்பி பண்ணணும். ரெண்டாம் வாட்டி பண்ணுற திருவாராதனத்தில் என்ன விசேஷம் கேட்டால், அனுயாகம்ங்கிறது கிடையாது. முதல்ல பார்த்தோம் ஏகாதசிக்கு அனுயாகம் கிடையாது. அனுயாகம்னா சாப்பிட்றது, நாம் சாப்பிட்றது, அது கிடையாது. திருமால் நிவேதனத்தோடு முடிஞ்சதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி துவாதசி இன்னைக்கு மத்தியானம் இவன் ரெண்டாவது தடவை திருவாராதனம் பண்ணும்போது, அதாவது அல்ப துவாதசி தினங்களில் ரெண்டாவது தடவை திருவாராதனம் பண்ணும்போது அனுயாகம் கிடையாது. அதாவது ரெண்டாவது இவன் சாப்பிடக்கூடாது. இவன் காத்தால பாவனை பண்ணதோடு சரி. ஏன்னு கேட்டால் சாயம் பிராத்தர் திஜாத்தினாம் அசனம் ஸ்ருதி சோதிதம்னு சொல்லி, காலையிலையும் சாயங்காலம் ராத்திரியும் மட்டும்தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னா நடுவில்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால் அந்த திருவாராதனத்தில், அதாவது துவாதசி தினங்களில் ரெண்டாவதாக பண்ணுற திருவாராதனத்தில் ஏழு அங்கத்தோடு மட்டும்தான் இருக்கும், அனுயாகம் அப்படிங்கிற எட்டாவது அங்கம் இருக்காது அப்படின்னு ஒரு விஷயம். பாரணாதீன மத்தியான சப்தாங்கேஜ விசாரகா. மத்தியானத்தில் பாரணாதினங்களில் மத்தியானம் செய்கிற இஜ்ஜியில் ஏழு அங்கம் மட்டுமே இருக்கும் என்பதை விசாரம் பண்ணவர் என்ன அர்த்தம். ரெண்டு வேளை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்க அப்படின்னால, பகல் ரெண்டு வேளை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்க அப்படின்னால, இதை தவிர பாக்கி திருவாராதனங்கள்லாம் பண்ணணும் என்ன அர்த்தம். இந்த திருநாமத்தை பொதுவாக பார்க்கும்போது எல்லா துவாதசியிலையுமே மத்தியானம் ஒரு திருவாராதனம் பண்ணணும், ஆனால் ஆகாரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம அனுஷ்டானங்களில் எல்லா துவாதசியிலையும் இப்படி அனுஷ்டானம் கிடையாது. அல்ப துவாதசியில் மாத்திரம்தான் இந்த அனுஷ்டானம். அதாவது என்னைக்கு சூரியோதயத்துக்கு முன்னாடியே மாத்தியானிகத்தை பண்ணிட்டானோ அப்போ மாத்தியானிகத்தை திருப்பி பண்ண வேண்டியதாக இருக்கு. சாதாரண துவாதசியாக இருந்தால் உனக்கு 8:24 வரைக்கும் உனக்கு சமயம் உண்டு. காத்தாலே 8:45 வரைக்கும் உனக்கு சமயம் உண்டு. அதனால் இவன் அப்போ சந்தியாவந்தரும் பண்ணலாம், மாத்தியானிகம் பண்ணலாம், பெருமாள் திருவாராதனும் பண்ணலாம், 2 மணி காலத்தில் நல்லா பண்ணலாம் தாராளமாக. சில சமயம் அதில் மாத வகுப்பு தர்ப்பணங்கள்லாம் வந்துடும், அப்போ தர்ப்பணமும் பண்ணலாம் தான் வரும். அதனால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டும் இவனுக்கு சாப்பிட முடியும். அதனால் அன்னைக்கு வந்து அதை திருப்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மாத்தியானிகத்தை சூரியோதயத்துக்கு முன்னாடியே இவன் மாத்தியானிகத்தை பண்ண வேண்டி வந்துருத்தோன்னா அன்னைக்கு மாத்திரம் திருப்பி பண்ணாமல் வரும் என்பதாக சம்பிரதாயத்தில் இருக்கு. மகா சிஸ்டர்கள் மகாத்மர்கள் எல்லாம் இப்படி ஆச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்குமே இந்த விஷயத்தை சாதிச்சார். அடுத்தது அநேகேஜ்யா சன்னிபாத சுக்தோபாதான லேசகா. பல இஜ்ஜைகள் ஒன்று சேரும் போது உபாதான பிரக்கிரியை சிறிது குறைவதை ஏற்றவர் என்ன அர்த்தம். பல இஜ்ஜைகள் ஒரு நாளில் சேரலாம். அதாவது நாம் நித்தியம் பண்ணுற பெருமாள் திருவாராதனம் இஜ்ஜியா,
இது தவிர விசேஷமான திருவாராதனங்கள்லாம் உண்டு. உதாரணமாக ஆச்சாரியன் திருநட்சத்திரம் அப்படின்னா அதுக்கு அங்கமாக திருவாராதனம் உண்டு. அன்னைக்கு ஆச்சாரியன் திருநட்சத்திரம் அப்படிங்கிறபடினாலேயோ இல்லை துவாதசி அப்படிங்கிறபடினாலேயோ துவாதசிக்கு விசேஷ ஆராதனம் உண்டு. விசேஷ ஆராதனங்கள்லாம் ஒரே நாளில் செய்ய வேண்டி வரலாம், ரெண்டு மூணு கூட சமயம் வரும். அப்போது இஜ்யா அப்படிங்கிறது அதிகமாகும். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா தான் பண்ணுவானுவான், தனித்தனியாக பண்ண மாட்டான், ஒரே இஜ்ஜியை தான் பண்ணுவான். ஆனால் அந்த இஜ்ஜிங்கிறது நல்லா இருக்கும். இப்போ ஆச்சாரிய திருநட்சத்திரம் அப்படின்னா சேவா காலம் சாத்தம் ஒரே வேத பாராயணங்கள் எல்லாம் பண்ணணும். அதனால் இஜ்யா காலம் அதிகமாகும். நித்தியபடி திருவாராதனம் அரை மணி ஆறுதுன்னா ஆச்சாரிய திருநட்சத்திரத்தினைக்கு திருவாராதனம் அப்படிங்கிறது ரெண்டு மணிக்கெல்லாம் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உபாதானங்கள்லாம் குறைச்சிக்கணும். ஏன்னா அபிகமனம் பண்ணி உபாதானம் பண்ணி அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே ஆரம்பித்து அதுக்கப்புறம் திருவாராதனம் பண்ணுறதுக்கு 2.5 மணிக்காலம் ஆச்சு அப்படின்னா இது போயிட்டே இருக்கும். அதனால் அந்த மாதிரி தினங்களில் அபிகமனம் உபாதானங்கள்லாம் குறைச்சிக்கணும். எல்லாத்தையும் சுருக்கமாக பண்ணி திருவாராதனத்தை சீக்கிரமாகவே ஆரம்பித்து ஒரு 12 மணிக்கெல்லாம் அது முடியும்படியாக பார்த்துக்க முடியும். அதனால் இதெல்லாம் உபாதானங்கள்லாம் குறைச்சிக்கணும். எப்படி குறைக்கலாம் அப்படிங்கட்டா, உபாதானம் இல்லாத பண்ணக்கூடாது. உபாதானம்னா பூ பறித்தல் முதலானது தானே, அதெல்லாம் வேறு யாராவது சிஷ்யனை கொண்டோ இல்லை புத்திரனை கொண்டோ புஷ்பங்கள்லாம் பறிக்க சொல்லிக்கலாம். துளசியெல்லாம் முதல் நாளே எடுத்து வச்சுக்கலாம். துவாதசி இன்னைக்கு துளசி கிரிக்கக்கூடாதுன்னே இருக்குது. அதனால் எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு வேகமாக இஜ்யா ஆராதனம் பண்ண முடியும். அபிகவனம் உபாதானம் எல்லாத்தையும் சுருக்கி பல இஜ்யாராதனங்களை சேர்த்து ஒரே இஜ்யாராதனமாக அன்னைக்கு பண்ண வேண்டியது என்பதை அருள் செய்கிற அநேக இஜ்யா சன்னிபாத ருத்த உபாதான லேசக, உபாதானங்கிறது லேசமாக கொஞ்சமாக லுப்தம் இல்லாததாகும். அக்க ஒட்டு மொத்தமாக உபாதானமே பண்ணக்கூடாதுன்னு ஆகாது, கொஞ்சமாக பண்ணலாம். என்ன ஆகும்? அநேகேஜ்யா சன்னிபாத லுப்தோபாதான லேசக அப்படின்னு இந்த திருநாமம். அடுத்த திருநாமம் அசத்தியவஸ்தா ஸ்வசமானர்த்திகாதி கிருதேஜ்யக. அசக்தி நிலையில் தனக்கு சமமான ரித்திக் முதலியவரை கொண்டு இஜ்ஜியை செய்வதை ஏற்றவர். அடுத்தது அசக்தி நிலையில் என்ன பண்ணணும்? பின்னால் முடியல, அடியோட உடம்பெல்லாம் முடியலைங்கிற சமயத்தில் என்ன பண்ணணும்? என்ன ஆனாலும் இஜ்ஜியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். ரொம்ப பெரிய ஆபத்தெல்லாம் வந்தால் கூட விடாமல் இஜ்ஜியை செய்யணும். ராஷ்டிர கலகங்கள்லாம் வந்தால் கூட அங்கங்கே பந்து வெளியில் எங்கேயும் போக முடியாதுலாம் வந்தால் கூட சமயம் கிடைக்கும்போது சுருக்கமாயாவது இஜ்ஜியை பண்ணிக்கணும். இதெல்லாம் சொல்லியாச்சு. ஒருத்தன் அடியோடு அசக்தனாக இருக்கான்னு வச்சுப்போம். திருவாள் திருவாராதனையே பண்ண முடியாது, எழுந்திருக்கவே முடியாது முதலிய நிலையில் இருக்கான்னு வச்சுப்போம். அவன் என்ன பண்ணணும்னு கேட்டான், அவனும் இஜ்ஜியை பண்ணாமல் இருக்கக்கூடாது. அவன் தனக்கு பதிலாக வேற ஒருத்தரை கொண்டு இஜ்ஜியை பண்ண வைக்கணும், வேற ஒரு ரித்விக்கை வச்சுக்கணும். ரித்விக் அப்படின்னா நமக்காக ஒரு காரியத்தை செய்து கொடுக்குறவர் ரித்விக். வைதிக காரியங்களை எல்லாம் இவனுக்காக வேற ஒருத்தர் செய்து கொடுத்தார்னா அவரை ரித்விக் அப்படின்னு சொல்வான். அதனால் எனக்காக, எனக்கு பதிலாக, எனக்காக திருவாராதனத்தை பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்தித்தால் அவர் வந்து பெருமாள் திருவாராதனத்தை பண்ணி கொடுப்பார். அதனால் அந்த ரித்திக் மூலம் ஸோ சமான ரித்திகாதி கிருத்தேஜகா, தனக்கு சமமான ஒரு ரித்திகை கொண்டு இந்த காரியத்தை செய்யணும், திருவாராதனம் பண்ணணும். சமமான ரித்திக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப சமமாக என்ன போல வேற ஒரு நல்ல வைதிகரை யாருமே கிடைக்கல, என்ன பண்ணலாம் கேட்டால் தன்னுடைய புத்திரனையோ இல்லை தன்னுடைய சிஷ்யனையோ கொண்டு அந்த இஜ்ஜியை விடாமல் நடத்தணும். திருமால் திருவாராதன்ட்டு விடக்கூடாது, விடாமல் நடத்தணும் அப்படின்னு சொன்னேன். அசக்தி வஸ்தான் முடியாத நிலைமையில் கூட பெருமாளுக்கு திருக்காப்பு நீக்கி திருவாராதனம் பண்ணி நிவேதனம் பண்ணுறதெல்லாம் யாரையாவது ஒருத்தரை கொண்டு செஞ்சு வச்சு அதில் இவன் சந்திருப்தனாக இருக்கணும் என்பது இதனுடைய அர்த்தம். விதுர உரதி சந்யாசி வனஸ்தர்த்தி நிஷேதகா. இதனுடைய தொடர்பு அடுத்த ஒரு விஷயம். இங்கே விதுரர் பிரம்மச்சாரி
சந்நியாசி, வானப்பிரஸ்தர் இவர்கள் ரித்விக் ஆவதை தடுத்தவர். ரித்விக் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் போன திருநாமத்தில், நமக்காக வைதிக கர்மத்தை செய்து கொடுக்கிறவர் ரித்விக். இவக்காக நீ இதை பண்ணி கொடுக்கும் யாகத்தில் இது ரொம்ப பிரசித்தம். யாகங்களை செய்கிறவருக்கு யஜமானன் அப்படின்னு பெயர். யஜமானன் பொதுவாக எதுவுமே செய்ய மாட்டார் யாகத்தில், அவர் ரித்விக் வரணும்னு ஒன்று பண்ணுவார். பிராமணர்கள் கூட்டு நீங்கள் ரித்விக்குகளாக இருந்து இந்த யாகத்தை பண்ணி கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்திப்பார். அதுக்கப்புறம் அவாதான் யாகம் பண்ணுவான், ஹோமங்கள்லாம் அவர் தான் பண்ணுவான். இவர் நம்மம்மா அக்னேயம் நம்மம்மா முதலான மாதம் சொல்லிட்டு கை கூப்பின்னு உட்காந்துருப்பார். எல்லா காயும் அவா தான் பண்ணுவா. கடைசியில் இவர் யாகம் பண்ணதா அர்த்தம் இவருக்கு பலன் கிடைக்கும். யாகத்தினுடைய பலன் ரித்விக்கு பலன் என்னன்னு கேட்டால் தட்சிணை கிடைக்கும் யாகத்தில், அதுதான் அவளுக்கு பலன். இப்படி யாகத்தில் ரித்விக் சொல்ற மாதிரி பெருமாள் திருவாராதனத்தையும் ரித்விக்கு வச்சு அதை அழகாக நடத்தலாம். ஆனால் ரித்விக்கா சில பேரை வைக்கக்கூடாதுன்னு இருக்கு. அதாவது நமக்கு பதிலாக வேற ஒருத்தர் திருவாராயணம் பண்ணும்போது நமக்கு பதிலாக இருக்கிறவருக்கு சில நியமங்கள் உண்டு. விதுர, விரதி, சந்நியாசி இவர்கள்லாம் ரித்விக்காக இருக்கக்கூடாது. விதுரர் அப்படின்னா மனைவியை இழந்தவர், கணவனை இழந்த பெண்ணுக்கு விதவான பெயர், மனைவியை இழந்தவருக்கு விதுரன் பெயர். மனைவியை இழந்து கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறவர், பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருக்கிறவர், சன்னியாசி ஆசிரமத்தில் இருக்கிறவர், வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கிறவர் இவர்கள்லாம் ரித்விக்காக இருக்கக்கூடாது. சுருக்கமாக சொல்லணும்னா விவாகமாகி மனைவியோடு யார் குடும்பம் நடத்துகிறானோ அவனை தான் ரித்விக்காக்கணும். யோகம் ஆகியிருக்கணும், மனைவியை விட்டு மனைவி தவறாமல் மனைவியோடு இருக்கிறவனாக இருக்கணும். அவரை கொண்டு இவர் தன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்துக்கலாம். பிரம்மச்சாரி முதலானவர்கள் கொண்டு ரித்விக்கா ஆக்கி இவன் திருவாராதனெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் விதுர, விரதி, சந்நியாசி, வனஸ்த, ரித்விக், நிஷேதகா. விரதி அப்படின்னா பிரம்மச்சாரி. அப்படி வேற ஒருத்தர் ரித்விக்கா சொல்லிட்டோம், யாராவது ஒரு விரதி பிரம்மச்சாரியோ இல்லை மனைவி இழந்தவரையோ சொல்லியாச்சுன்னா அப்போ யாருக்கு தோஷம்? எஜமானனுக்கு தோஷமா இல்லை பண்ணி வைக்கிறாரு அவருக்கு தோஷமானா? ரெண்டு பேருக்கும் தோஷம் சொல்லியிருக்கு ஸ்மிருதியில். இவர் அவரை கொண்டு பண்ணி வச்சார்னா இவருக்கும் தோஷம் உண்டு அவனுக்கும் தோஷம் உண்டு. அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். அசக்த புருஷர்கள் இன்னொருத்தரை கொண்டு காரியம் செய்ய வைக்கணும். அப்போ அவருக்கு அந்த யோகியதை இருக்கா என்பதை பார்த்து அவரை கொண்டு காரியங்கள்லாம் செஞ்சுக்கணும். பெருமாள் திருவாராசனம் முதலானதெல்லாம் செஞ்சுக்கணும். யோகியதை இல்லாதவனை வச்சு அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த சில திருநாமங்களுடைய சார். ஆக விதுர, விரதி, சந்நியாச முதலானதெல்லாம் சொல்லியிருக்கேன். சுருக்கமாக இப்போல்லாம் பெரியவாள்லாம் அசக்தி காலத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டால், தன்னுடைய புத்திரனை கொண்டே அவர்கள்லாம் திருவாராதனம் முதலானதெல்லாம் பண்ணிப்பான். இவர் கடியோட முடியலன்னா தன்னுடைய புத்திரனையும் இல்லை தன்னுடைய சிஷ்யனையும் இவர்களை கொண்டே திருவாராதனங்கள்லாம் பண்ணிப்பார் என்பதாக தெரியுது. ஆக இந்த திருநாமத்து வரைக்கும் இந்த திருவாராதன விஷயங்களில் சில இதையெல்லாம் பார்த்தோம். அடுத்த திருநாமத்திலிருந்து அடுத்த விஷயம், அடுத்தது சூதகாதி தசாத்யாஜ்ய சுச்சி கர்த்தவ்ய கர்மகா. சுத்தரான புருஷர்கள் செய்ய வேண்டிய கர்மங்கள் பிறப்பு தீட்டு முதலிய திசைகளில் நிலைகளில் விடத்தக்கவை என்றவர். இப்போ நித்திய கர்மானுஷ்டானங்கள் பற்றியெல்லாம் நிறையா சொல்லியிருக்கோம். நித்திய கர்மம் அப்படின்னா தினமும் செய்ய வேண்டிய கர்மம்னு மட்டும் இல்லை, தினமும் விடாமல் செய்ய வேண்டிய கர்மம்னு அர்த்தம். விடக்கூடாதுங்கிறத முக்கியம், தினமும் செய்கிறது கூட முக்கியம் இல்லை, விடக்கூடாது, விட்டா பாபம் வரும். சந்தியாவதரம், பிரம்மயஜ்ஞம் முதலானதெல்லாம் பார்த்தோம். இதில் ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஒன்றாவது சொல்கிற சூத்தகாதி தசா, தீட்டு வந்துருத்துன்னா தீட்டில் ரெண்டு தீட்டு உண்டு, பிறப்பு தீட்டு அப்படின்னா இறப்பு தீட்டு. பந்துக்களுக்கு குழந்தை பிறந்தால் பிறப்பு தீட்டு, யாராவது இறந்து போனால் இறப்பு தீட்டு. அந்த தீட்டு நாள்களில் மூணு நாளோ பத்து நாளோ அதுவே சாஸ்திர கணக்குப்படி வரும்.
தீட்டு நாளில் அனுஷ்டானங்கள்லாம் பெரிய அளவில் குறைஞ்சிடும். பஞ்சமகாயஜங்கள் வைஸ்வதேவங்கள் முதலானதெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஒன்றும் பண்ணக்கூடாது. பெருமாள் திருவாராதனம் கூட பண்ணக்கூடாது, சந்தியாவந்தனம் மட்டும்தான் பண்ணலாம் என்ன வரும். எப்பவுமே சுத்தமாக இருக்கக்கூடிய புருஷர் தான் சாஸ்திரம் விதிக்கக்கூடிய கர்மங்களை செய்யறதுக்கான யோக்கியதை உள்ளவர். தீட்டில் இருக்கிறவன் எந்த தீட்டானாலும் சரி, பிறப்பு தீட்டு இருப்பு தீட்டு எதுவானாலும் சரி, அவன் அசுத்தமானவன். அவனுக்கு இந்த கர்மங்கள்லாம் எதுவும் பண்ணுறதுக்கான தகுதி கிடையாது. அதனால் இதை எல்லாத்தையும் அவன் விட்டுடும். தீட்டு முடியல வரைக்கும் எதுவும் செய்யக்கூடாது. தீட்டு போகிற அன்னைக்கு தீட்டு கழிச்சுட்டு, ஸ்நானாதினாலே தீட்டு கழிச்சுட்டு இவன் சில கர்மங்கள் எல்லாம் பண்ணுற வழக்கம். அதனால் சுவாமி தேசிகனே என்றைக்கும் பண்ண சொல்லியிருக்கார். அதனால் தீட்டுலையும் பண்ணுவேன்னு ஆரம்பிக்கக்கூடாது. அதனால் சுவாமி தேசிகனே சாஸ்திரப்படி இந்த விஷயத்தையும் சாதிச்சார். அடுத்த திருநாமம் மௌனசூன்யசௌசகால கீர்த்தியஜேய ஹரிப்ரியா. தீட்டு காலத்தில் அனுஷ்டானங்கள்லாம் குறையும். சந்தியாவந்தன்றவர் வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போ என்னதான் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஏதாவது பண்ணமோ இல்லையோ. சாதாரண நாளாக இருந்தால் பஞ்ச காலத்தில் அஞ்சாக பிரித்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அழகாக சொன்னோம். இது வரைக்கும் அபிகவனம் முதலானது ஆரம்பிச்சு இப்போ தீட்டு தினங்களில் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா அப்போ என்னதான் பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையோ, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஹரிகீர்த்தனம் பண்ணலாம். பகவன் நாம அனுஸ்மரணம் பண்ணி ஹரிகீர்த்தனங்களும் சாதாரண பாடல்கள் முதலானதெல்லாம் கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யலாம். தீட்டு காலத்தில் சாஸ்திரம் சொன்ன வைதிகமான அனுஷ்டானங்கள் பண்ண முடியாது, ஆனால் நாமகீர்த்தனம் பண்ணலாம். நாமகீர்த்தனத்துக்கு பொதுவாக தீட்டு விழிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அது அழகான ஒரு தர்மம், எப்போ வேணால் பண்ணலாம் அப்படின்னு தர்மம் அது. அதனால் நாமகீர்த்தனம் அதை எப்போவுமே செய்யணும்னு சொல்லிருக்க அப்படின்னாலையும் தீட்டாக இருந்தாலும் அனாச்சாரமாக இருந்தாலும் பகவானை தியானிக்கலாம்னு வசனம் இருக்கான். பகவானை சிந்திக்கிறதுக்கு அனாச்சாரம் இருந்தால் கூட பகவானை தியானம் பண்ணலாமே. நாமகீர்த்தனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆச்சாரமோ இல்லை அதுக்குன்னு ஒரு ஆசமனமோ எதுவுமே தேவையில்லை. அதனால் ஆசௌச்ச காலத்தில் அதாவது தீட்டு காலத்தில் கீர்த்தியஜேய ஹரி நாமகீர்த்தனத்தாலே பகவானை திருவுள்ளத்தை பிரீத்து உண்டாக்கணும். ஏன்னா எம்பெருமானுக்காகவே கைங்கரியம் பண்ணி இருக்கிறவன், சரணாகதி பண்ணுறவன், தீட்டு காலங்கள் ஒன்றும் பண்ண முடியாட்டா அப்போ எம்பெருமானுக்கு எப்படி அவன் பிரீதி உண்டாக்குவான்னு கேட்டால் நாம கீர்த்தனத்தினாலே பிரீதி உண்டாக்குவான். பகவானுக்கு அது உகப்பான விஷயம். ஆனப்படினால இந்த திருநாமத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறார், மௌன சூன்ய ஆச உச்சகால. அப்போ தீட்டு காலங்களில் ஹரிநாம கீர்த்தனங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்னா பெரியவாள் தீப பிரபந்தம்லாம் கூட சொல்லுவான், மனசுக்குள்ள கோஷ்டியில் இல்லை ஸ்தோத்தவாடம் சொல்லலாம். ஆனால் மௌன காலம் தவிர, பிரதோஷ காலம் மௌன காலம், பிரதோஷ காலத்தில் ஹரிநாம கீர்த்தனம் பண்ணக்கூடாதுன்னு முன்னாடி நாம் பார்த்தோம். விஷ்ணு சஹஸ்ரநாமங்கள்லாம் சொல்லக்கூடாது, ஸ்தோத்திரங்களோ திவ்ய பிரபந்தங்களோ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் தீட்டு காலத்தில் ஹரிநாம கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ பிரதோஷ காலத்திலையும் பண்ணணும் ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மௌன காலம் தவிர பாக்கி காலங்களில் ஹரிநாம கீர்த்தனம் வரும். அதனால் தீட்டாக இருக்கிறவன் வைதிகா கர்ம அனுஷ்டானங்களை குறைச்சிட்டு ஹரிநாம கீர்த்தனம் பண்ணணும். ஹரிநாம கீர்த்தனம் பண்ணும்போது மௌன காலம் தவிர பாக்கி காலத்தில் பண்ணணும். மௌன காலத்தில் மௌனமாக இருக்கணும். அந்த மௌனம்தான் அப்போ செய்யக்கூடிய பகவதாவை ஆராதனம் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம மௌனமாக இருந்தால் அதுவே பகவானுக்கு ஆராதனம். ஏன்னா பிரதோஷ காலத்தில் மௌனம் இருக்கணும் தான் பகவான் சொல்லியிருக்கான். அவன் சொல்கிறது தான் நாம் செய்கிறோம். அதனால் அதுவே பகவானுக்கு உகந்த ஒரு கைங்கரியம் ஆகிடும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால் மௌன காலத்தை தவிர மீதி காலங்களில் தீட்டு இருக்கிறவன்
ஹரிநாம கீர்த்தனம் பண்ணி எம்பெருமான் திருவுள்ளத்தை புகக்க செய்யணும் என்பதாக அர்த்தம். மௌனசூன்ய ஆச உச்சகால கீர்த்தியத்யேய ஹரிப்ரியா அப்படின்னு. அடுத்தது 671வது திருநாமம், ஆச உச்சகால கர்த்தவ்யா அபியானாக்ய கிரியா பிரியா. தீட்டுக்காலத்தில் செய்ய வேண்டிய அபிகமனம் என்னும் கிரியையில் நோக்குடையவர். தீட்டு சமயத்தில் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம், வைதிக அனுஷ்டானங்கள் கிடையாது, ஆனால் அபிகமனம் பண்ணலாம் அப்படிங்கிறார். அபிகமனம் அப்படின்னா பெருமாள் சந்நிதியில் சென்று அடைதல், பெருமாளை சேவித்து பிரார்த்தித்தல் அபிகமனம். அபிகமனம் பண்ணலாம் தீட்டு சமயத்தில் கூட, ஆனால் கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணணும், பெருமாள் கிட்ட போகக்கூடாது. இவன் பெருமாள் திருக்கப்பெல்லாம் இவன் நீக்க முடியாது, ஏன்னா எதுவுமே தொடர முடியாது தீட்டு சமயத்தில். அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று அபிகமனம் முதலானதெல்லாம் செய்யலாம் என்பதாக ஆச்சு. தீட்டு சமயத்தில் அபிகமனம் செய்யலாம், அப்போ நாமகீர்த்தனம் செய்யலாம் அப்படிங்கிறத போன திருநாமத்தில் பார்த்தோம். அதனால் நாமகீர்த்தனம், பிரணாமம், அஞ்சலி, திவ்ய பிரபந்த அனுசந்தானம், ஸ்தோத்திர அனுசந்தானம், அல்லது நம்முடைய வாக்கியங்கள், எம்பெருமானை நான் காப்பாற்று முதலான வாக்கியங்கள், இதையெல்லாம் சொல்லி எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்ணு, அது அபிகமனம். அபிகமனங்கிறது இதுதானே, சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணி சுத்தமாக இருக்கிறவன் பகவான்கிட்ட போய் சரணாகதி பண்ணி பிரார்த்திக்கிறான், கைங்கரியம் வேணும்னு. அதை இவன் செய்யலாம். இப்போ அந்த சமயத்தில் என்ன சொல்லலாமோ அதை சொல்லி, எந்த அளவு இவன் ஒதுங்கி நிற்கிறமோ அந்த அளவு ஒதுங்கி நின்று தீட்டு காலத்தில் தூரத்தில் நின்று பெருமாள்கிட்ட அபிகமனங்கள்லாம் செய்யலாம் என்பதை சொன்னவர். சர்வக்ரியா பிரதிநிதி பகவன் நாம கீர்த்தனஹா. எல்லா வைதிக செயல்களுக்கும் பிரதிநிதியாக, அதாவது அதற்கு பதிலாக பகவன் நாம கீர்த்தனத்தை ஏற்றவர். பகவன் நாம கீர்த்தனங்கிறது ரொம்ப வசதியான ஒரு தர்மம். எந்தையுமே செய்ய முடியாதவன் இதையாவது செய்யலாம், இதை செஞ்சால் நல்ல பலன் உண்டு என்பதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் நாம கீர்த்தனத்தை பற்றி உதாரணமாக, வேதாத்தியனம் செய்யணும், செய்ய முடியலைன்னா பகவான் நாம கீர்த்தனம் பண்ணும். ஆழ்வார் சொல்கிறார், ஓத்து அதனை வல்லீரேல் நன்று அதனை மாட்டீரேல், மாதவன் பேர் ஓதுவதே ஓத்தின் சுருக்கும், ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே அப்படிங்கிற. வேதத்தை அத்தியனம் பண்ணங்களா நன்று நல்லது, அதனை மாட்டீரேன் இல்லை எனக்கு முடியலையே அப்படின்னா அப்போ மாதவன் பேர் ஓதுவதே, எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுங்கள், அதுதான் வேதத்தினுடைய சங்கிரகம் அப்படிங்கிற. ஆனால் வேதாபியாசம் பண்ணணுங்கிறது விதி, முடியலையா அப்போ நம்ம கீர்த்தனம் பண்ணணும். வேதாபியாசம்னு இப்போ சாத்தியாயம் முதலானது இல்லையோ, வேதத்தை பாராயணம் பண்ண முடியலன்னா நாம கீர்த்தனம் பண்ணணும். எப்படி ஆனால் ஸ்ரீ விஷ்ணு புராண வச்சனம், ஸ்ரீ பாகவத புராண வச்சனம்லாம் ஒரு அழகான வச்சனம் இருக்கு. கிருதயுகத்தில் தியானம் பண்ணணும், திரேதாயுகத்தில் யாகம், துவாபர யுகத்தில் அர்ச்சனை. இதில் எந்த பலன் கிடைக்கும், அந்த பலன் ஆனது கலியுகத்தில் நாம கீர்த்தனத்தினால கிடைக்கும். எம்பெருமான் நாம கீர்த்தனம் பண்ணத்தினாலே கலியுகத்தில் அந்த பலன் கிடைக்கும் என்பதாக புராணங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்கு. ஆக இவன் பிரதிநிதியாக எந்தெந்த கர்மாவை செய்ய முடியலையோ அதுக்கு பிரதிநிதியாக, அதுக்கு பதிலாக நாம கீர்த்தனம் செய்வது உச்சிதம். மேலும் இது கலியுக தர்மம், இது கலவு கேசவ கீர்த்தனம் என்று சொல்லப்பட்ட தர்மம். இப்படி ஒரு யுகத்தையும் ஒவ்வொரு தர்மம் இருக்கும், அது மாதிரி இந்த கலியுகத்தில் நாம கீர்த்தனம் அப்படிங்கிறது தர்மம். அதனால் தீட்டு சமயமோ இல்லை நல்ல சமயமோ காத்தாலையோ சாயங்காலமோ இந்த வித்தியாசம்லாம் பார்க்க வேண்டாம், சுத்தமாக இருக்கானா அசுத்தமாக இருக்கானா பார்க்க வேண்டாம். இதெல்லாம் வேதாத்தியனத்துக்கு தான், அத்தியனம் அனத்தியனங்கள்லாம் நாம கீர்த்தனத்துக்கு இதெல்லாம் கிடையாது. அதனால் அனுஷ்டானங்கள் செய்கிற சக்தி இல்லாமல் இருக்கிறவர் நாம கீர்த்தனத்தை பண்ண வேண்டியது என்று சாதித்தார். ரகசியம் நாய நிஷ்டா ஆசௌச்ச நிஷேத விதாயகா. ரகசியம் நாய நிஷ்டர்களுக்கு தீட்டு கிடையாது என்பதை விதித்தவர். ரகசியம் நாய நிஷ்டர்கள் இன்னும் சில பேர்
சில பாகவதர்கள், அவளுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமப்படி உபநயனம் முதலாம் பண்ணிட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணவர்கள் வருவேன், பாஞ்சராத்திர ஆகம நிஷ்டர்கள். அவளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு சில சமயம் தீட்டு வராது, மூணு நாள் தீட்டு, பத்து நாள் தீட்டு, இதெல்லாம் பெரிய அளவில் அவளுக்கு கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால், அவர்கள் தீட்சை பெற்று இருந்தார்னா அப்போ அந்த தீட்சா காலத்து நடுவில் தீட்டு இருந்தால் அந்த தீட்டு பாதிக்காது. உதாரணமாக பிரம்மோத்சவம் பண்ணுறாருன்னு வச்சுப்போம், ஒருத்தர் பெருமாள் கோயிலில் பிரம்மோத்சவம் நடத்தி வைக்கிறார், தீட்சா வச்சுருக்கார் அர்ச்சகர், ரகசியம் நான் என் இஷ்டர், அதாவது பாஞ்சராத்திர சமிதிப்படி எல்லா அனுஷ்டானம் பண்ணி வரவர், நடுவில் தீட்டு வந்துருத்தினா கூட அந்த உற்சவத்தை நிறுத்தக்கூடாது, அவருக்கு அந்த உற்சவம் முடியவருக்கும் தீட்டு கிடையாது. அதனால் அவர் உற்சவத்தை தொடர்ந்து நடத்தணும் என்பதாக சாஸ்திரம் சொல்றது. அதனால் சில பாகவதர்களுக்கு தீட்டு கிடையாது, மூணு நாள் பத்து நாள் தீட்டு கிடையாது, ஏன்னா ஸ்நானம் பண்ணாலே தீட்டு போயிடும் அப்படிலாம் சில வசனம் இருக்குது. இதெல்லாம் எல்லாருக்கும் கிடையாது, இது அந்த ரகசியம்னாய நிஷ்டர்களுக்கு, பாஞ்சராத்திர ஆகம் அப்படி அனுஷ்டானங்கள் பண்ணுறவாளுக்கு என்பதாக சொல்கிறேன். அவளுக்கு இந்த மாதிரி விசேஷ விதி இருக்குது. சத்திய சுத்தின்னு ஒன்று, மூணு நாள் பத்து நாள் கிடையாது, போய் ஸ்நானம் பண்ணால் உடனே சித்தி, அப்படி தான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னு வாதிடலாம். சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கு வாஸ்தவம், ஆனால் அது எல்லாருக்கும் கிடையாது. இந்த ரகசியாம்னா நிஷ்டர்களுக்கு மாத்திரம்தான் இந்த விஷயம் என்பதை சாதிக்கிறார். பாஞ்சராத்திர ஆகும்படி இருந்தவர்கள் தீட்சை சமயத்தில் நடுவில் தீட்டு கிடையாது அப்படிங்கிற அனுஷ்டானம் இப்போவும் உண்டு, இப்போவும் இந்த அனுஷ்டானம் வச்சுருக்கான். மற்றபடி அவளுக்கே மற்ற சமயத்தில் தீட்டு உண்டு, அது இல்லாமல் ஆகப்படி இல்லாமல் சாதாரணமாக சூத்திரப்படி இருக்கிறவர்களுக்கெல்லாம் எப்போதுமே தீட்டு சமயத்தில் தீட்டு கட்டாயம் வரும், தீட்டு தொடரும் அவர்களுக்கு என்பதாக சொன்னார். பிரம்மவித்வ நிமித்தாக சங்கோச வியாகதி க்ஷமஹா, பிரம்மவித்தாக இருக்கும் காரணத்தால் தீட்டு குறையும் என்பதை மறுத்து சொல்ல வந்தவர். இதில் சத்திய சுத்தி அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். சத்திய சுத்தினா பெரிய தீட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, போய் ஸ்நானம் பண்ணால் உடனே சுத்திங்கிறதுக்கு சத்திய சுத்திங்கிற. இதை பற்றி சில வசனங்கள்லாம் இருக்குது. உதாரணமாக பிரம்மவித்தா இருப்பவனுக்கு தீட்டு கிடையாதுன்னு இருக்குது. பிரம்மவித்துனா ஆச்சாரியன் கிட்ட பிரம்மத்தை பற்றி உபதேசம் வாங்கிட்டு பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சினாக இருக்கிறவன் பிரம்மவித்து மகான்னு வச்சுப்போம், அவனுக்கு தீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ அவருக்கு தீட்டே கிடையாது அப்படின்னு அர்த்தம் இல்லை, தீட்டே கிடையாது அப்படின்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. பிரம்மவித்தாக இருக்கும் காரணத்தால் தீட்டு குறையும் அப்படிங்கிறத மறுத்திருக்கிறவர், அப்படி கிடையாது, அதுக்கு வேற அர்த்தம் சொல்லணும். சில சாஸ்திரங்கள்லாம் யுக தர்மங்கள், ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு தர்மம் உண்டு. பிரம்மவித்தானா தீட்டு கிடையாதுன்னு சொன்னதெல்லாம் கிருதயுகத்தில் தர்மம், கலியுகத்தில் தீட்டை குறைக்கக்கூடாதுன்னு தர்மம், இங்கே தீட்டெல்லாம் குறைச்சிக்க கூடாதான், பூர்த்தியாக இருக்கணுமா. அந்த மாதிரி அழகாக ஒரு சாஸ்திரம் சொல்கிறது, வேதாத்தியனம் பண்ணால் தீட்டு குறைவும் சொல்லியிருக்கு, அது கலியுகத்தில் கிடையாதுன்னு அந்த சாஸ்திரமே சொல்கிறது. அந்த மாதிரி குணம், நல்ல குணத்தோடு இருந்தால் போதும் தீட்டு கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்கிறது உண்டு. அந்த மாதிரியும் சொல்லியும் தீட்டை குறைக்கக்கூடாது, கலியுகத்தில் தீட்டை குறைக்கிறது கூடாதுங்கிறபடினால இவன் தீட்டு காலங்களில் என்னென்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் அவன் செய்யாமல் என்னென்ன செய்யணுமோ ஹரிகீர்த்தனம் முதலானது அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். எனக்கு தீட்டே கிடையாது அப்படின்னு ஏதோ சாஸ்திரத்தை காரணம் காட்டி அதெல்லாம் சொல்லக்கூடாது, அது சில விசேஷர்களுக்கு. அது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிர்ணயம் எப்படி பண்ண முடியும்னு கேட்டால், சிஷ்டா அனுஷ்டானம்னு ஒன்று இருக்கு. இப்போ மகான்கள்லாம் என்ன அனுஷ்டானம் பண்ணிட்டுருக்கான் பார்த்தாலே போதும், தீட்டு சமயத்தில் அவர்கள்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கார் முதலானதெல்லாம் பார்த்தா அப்போ நமக்கு புரியும். அதனால் பிரம்மவித்துகளுக்கு தீட்டு குறையும் அப்படின்னு சொன்னது இந்த அளவு மட்டும்தான். இதுதான் பெரியவர்கள்லாம் அனுஷ்டானத்தில் பண்ணியிருக்கா, அவளுக்கு தீட்டு குறையும்னா அடியோட தீட்டு இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது.
அவளுக்குன்னு சில பெருமைகள்லாம் உண்டு, அதை பற்றி சொல்றதுக்காக வந்ததே தவிர அவ தீட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்ததில்லை. ஆஹா, அடுத்த திருநாமம் பிரக்ராந்த உற்சவ காரியாதி சூதகாதி நிஷேதகா. உற்சவ காரியத்தை ஆரம்பித்தவர் முதலியவர்க்கே பிறப்பத்தீட்டு முதலியவற்றை மறுத்தவர். முன்னாடி தீட்சை பெற்றவர்கள் பற்றி சொன்னேன், பாஞ்சராத்திர ஆகும்படி தீட்சை வாங்கிட்டவர்கள், அவளுக்கு சத்திய சித்தி உடனே சித்தி உண்டு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் அது எல்லாருக்கும் அப்படி கிடையாது, சில பேருக்கு சில சமயங்களில் ஆகம்படி நிஷ்டர்கள் சில பேர், அவர்களுக்கும் தீட்சா சமயத்தில் மட்டும்தான், மற்ற சமயத்தில் இந்த சாஸ்திரம் கிடையாது அப்படிங்கிறத சொன்னவர். ஆச உச்சகால கர்த்தவியா மானசேஜா விசாரகா. ஆசோச காலத்தில் மானச இஜ்ஜை செய்வதை பற்றி விசாரம் செய்தவர். தீட்டு காலத்தில் இஜ்ஜியா பண்ணக்கூடாது, இஜ்ஜியா பெருமாள் திருவாராதம், இப்போ பெருமாள் கிட்டே போகக்கூடாதுன்னும் போது பெருமாள் திருவாராதனை எப்படி பண்ண முடியும்? ஆனால் திருவாராதனம் பண்ணக்கூடாது, ஆனால் மானசேஜ்யா பண்ணலாம் அப்படிங்கிற மானச திருவாராதனம், மனசினாலேயே பெருமாளுக்கு திருவாராதனம் மொத்தத்தையும் பண்ணுறது மானச திருவாரணம். கையால் தானே பெருமாள் தொடக்கூடாது, பாத்திரத்தை தொடக்கூடாது, இல்லை தீட்டு உண்டு. அதனால் மானச இஜ்ஜியாக ஆசோச காலத்திலையும் பண்ணலாம் அப்படிங்கிற இஜ்ஜியாராதனங்கிறது நித்தியம், அது கட்டாயம் பண்ணணும். சந்தியாவந்தனம் போல சந்தியாவந்தனம் தீட்டு காலத்தில் நன்னாவே பண்ணலாம், அதாவது சுருக்கின்னு பண்ணணும், ஆனால் பண்ணணும். இஜ்ஜியை பண்ணவே கூடாதுன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னா, இல்லை இல்லை பண்ணலாம், சுருக்கிக்கணும், மானசமாக பண்ணணும், தீட்டு காலத்தில் சரீரத்தை கொண்டு பண்ணக்கூடாது, மானசமாக பண்ணணும் அப்படிங்கிறபடினால பாக்கிய யாகம் கிடையாது. பாக்கிய யாகம்னா சரீரத்தை கொண்டு நாம் செய்யக்கூடிய யாகம் கிடையாது. அடுத்த திருநாமம் ஆச உச்சகால கர்த்தவிய சந்தியோபாஸ்தி பிரகாரவித். தீட்டு காலத்தில் சந்தியாவந்தன பிரகாரத்தை அறிந்தவர். தீட்டு சமயத்தில் சந்தியாவந்தனம் கட்டாயம் பண்ணணும்னு சொல்லியாச்சு, ஆனால் அதை விஸ்தாரமாக பண்ணக்கூடாது, சுருக்கி பண்ணணும். பத்து காயத்ரி தான் சொல்லணும், ரிஷி சந்தஸ் அங்கன்யாசம் கரன்யாசம் இதெல்லாம் விட்டுடணும். இந்த மந்திரத்துக்கு இவர் ரிஷி இந்த சந்தஸ்லாம் சொல்ல முடியும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மந்திரங்களையெல்லாம் வாயால் சொல்லக்கூடாது, உறக்க சொல்லக்கூடாது, உச்சாரணம் பண்ணக்கூடாது, மனசால நினச்சிக்கணும். அப்படி உறக்க சொல்லாமல் அர்க்கியம் முதலானதெல்லாம் பண்ணி ஜபங்கள்லாம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும். தீட்டு சந்தியாவந்தனம் சொல்லுவாங்க வேடிக்கை, தீட்டு சந்தியாவந்தனங்கிறது கிடுகிடுன்னு ஆகிடும். ஒரு பத்து காயத்ரி பண்ணி, ஒரு பிராணாயம் பண்ணி பத்து காயத்ரி பண்ணி முடிஞ்சு போயிடும். அதனால் அந்த தீட்டு காலத்திலையும் சந்தியாவந்தனத்தை பண்ணணும், சுருக்கி பண்ணணும், இஜ்ஜையை பண்ணணும், ஆனால் மானசமாக பண்ணணுமே தவிர சரீரத்தினால் பண்ணக்கூடாது. அபிகமனத்தை பண்ணணும், ஆனால் தூரத்தில் இருந்து பண்ணணுமே தவிர பெருமாள் பெட்டி கிட்ட போய் பெருமாள் தொட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தீட்டு காலத்தில் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது முதலானதெல்லாம் விஸ்தாரமாக சுவாமி தேசிய நல்ல செய்திருக்க. அதான் இத்தனை திருநாமங்கள் வரைக்கும் பார்த்தோம், 676வது திருநாமம் வரை ஆசௌச்ச கால கர்த்தவியம் மானசேஜா விசாரக்கா. அதுக்கப்புறம் 677 ஆசௌச்ச கால கர்த்தவிய சந்தியோபாஸ்தி பிரகார வித்து இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். தீட்டு காலங்களில் எப்படி இப்படி இருக்கணும், எப்படி இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இத்தனை விஸ்தாரமாகவும் இத்தனை தெளிவாகவும் சுவாமி தேசியம்தான் அருளி செய்திருக்கார். அந்த விஷயம் ஒன்னையும் விடாமல் சங்கிரகிக்கணும், நமக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சிவ திருக்குழந்தை தேசிகன் இந்த கிரந்தத்தில் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கார். இதாக இன்றைக்கி பல திருநாமங்கள் பார்த்தோம், அடுத்து 678வது திருநாமத்திலிருந்து நாம் பின்னர் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.